Hi guys, welcome to the another vlog. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சமைக்க போறோம். வெல்கம் டு தி அனதர் பிளாக். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் லாஸ்ட் பிளாக்ல கேட்டிருந்தீங்க என்னடா இவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நாங்கள் சாப்பிட மாட்டோம், சமைக்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே வந்து என்ன பண்ணலாம், ஸோ இன்னைக்கு விட்டேன்னா இதோட எங்க வந்து சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் கிடைக்காது, வெளியே போகிறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது. இன்னைக்கே வந்து எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போறோம். ஆனால் அது இது வச்சு தான். ஸோ என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, பார்பிக்யூ சிக்கன் தான் சமைக்க போகிறோம். ஸோ பார்பிக்யூ சிக்கன் பண்ணும்போது நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 hours 4 hours முன்னாடி அந்த சிக்கனை பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ பண்ணி வச்சிட்டேன். ஸோ பார்பிக்யூ சிக்கன் பண்ண போகிறோம், பார்பிக்யூ சிக்கன் அண்ட் பார்பிக்யூ ஃபிஷ். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் கொஞ்சம், அப்புறம் வந்து கொரியாண்டர் கொஞ்சம், அப்புறம் சால்ட்டு. ஃபிஷ் பார்பிக்யூனால ஃபிஷ்ஷை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கனையும் நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இது மேலே மசாலா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 3-4 hours கழிச்சு மேரினேட் பண்ணணும் கண்டிப்பாக. மசாலா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஹீட்டும் ஆயிடுச்சு. இப்போ வைக்கலாம். Later. சரி, அவ்வளோதான், நல்லா குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுலேருந்து எடுத்துடுறேன் நான். அப்பா, இப்போ நானே சமைச்சு நானே டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கு சொல்லக்கூடாது. அதனால அம்மா கூப்பிட்டு எப்படி இருக்கு கேட்குறேன். சும்மா 2 மணிக்கு மேரினேட் பண்ணேன் அப்படியே சாப்பிட்டேன். ஒரு வழியா அந்த நெருப்போட போராடி ஒரு வழியா சிக்கன் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் போடுறாங்க, அதனால சேஃபாக இருங்க. மெயினாக என்னன்னா மாஸ்க் போடுங்க. மாஸ்க் எப்படி போடணும்னு சொல்லி தரேன், என் ஃப்ரெண்டு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். மாஸ்க் ஃபர்ஸ்ட் கரெக்டான சைடாக செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லா இழுத்து போடுங்க. இப்போ வந்து மூக்கும் வாயும் கவர் பண்ணுற மாதிரி போடுங்க.
கொஞ்சம் நல்லா கீழே இழுத்து விட்டுருக்காங்க. இப்படிதான் போடணும். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா ஹேரோஸ் மாதிரி எப்படி போடணும்னு சொல்லி. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ வித் குட் கண்டென்ட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஜஸ்ட் கமெண்ட். பாய்.